வணக்கம் மக்களே, இப்போ சென்னையிலேருந்து நம்ம மழை நிலவரத்தை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஏரியாவில் மழை நிலவரம், அதாவது மழையோட பாதிப்பு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போது இங்கே ஒரு அண்ணன் நடந்து வந்துட்டுருக்காங்க, அவங்கள்ட்ட நம்ம வந்து மழை நிலவரத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அந்த அண்ணன்ட்டே கேட்போம். அந்த அண்ணன்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணே வணக்கம். அண்ணன், நீங்கள் எங்கேருந்து வரீங்க? உங்கள் ஏரியாவில் இருக்கிற மழை பாதிப்பை பற்றி உங்களால் சொல்ல முடியுமா? வீட்டுக்கு தெரில, இன்னும் நான் இப்போ தான் வீட்டுக்கே போயிட்டு இருக்கேன். அண்ணா அப்படின்னா நீங்கள் எங்கேருந்து வரீங்க? ஆமாம், நீங்கள் என்ன சேனல்? நான் யூடியூப் சேனல். உங்களை மாதிரி ஒரு யூடியூப் சேனலை பார்த்துட்டு தான் எங்கள் அம்மா சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு அங்கே உள்ள எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது மட்டுமா, காய்கறிக்குள்ளே அந்த கடைக்குள்ளே போயிட்டோம், எல்லா காய்கறியும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாச்சா, புயல் வந்து ஆந்திரா பக்கம் போயிடுச்சான். ஆமாம், புயல் ஆந்திரா பக்கம் போயிடுச்சு. இந்த திங்ஸ் எல்லாம் விற்கலான்னு சொல்லிட்டு அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு வரேன். வித்துட்டீங்களா? அப்புறம் என்னாச்சு? ஆந்திராவில் ஒன்றும் சொல்லலை, ஆனால் அவங்க நம்மள மாதிரி கிடையாது, ரொம்ப உஷார் அவங்களாம். நீங்கள் ஆந்திராவுக்கு போனது தான் போனீங்க, அங்கே இருக்கிற புயல் நிலவரத்தை பற்றி மழை நிலவரத்தை பற்றி நம்ம சேனல் மக்களுக்கு உங்களால் எடுத்து சொல்ல முடியுமா? உங்களை மாதிரி ஒரு யூடியூப் சேனல் பார்த்துட்டு தான் எங்கள் அம்மா வந்து எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. உங்களை ஃபஸ்ட்டு அடித்து வரட்டினது அப்படி என்ன கேட்டுப்பட்டோம்னு இப்படி கோபப்படுறது தானே. சரி வாங்க மக்களை, நேராக ஆந்திராவுக்கே கிளம்பி போய் புயல் நிலவரத்தை நேராகவே பார்ப்போம்.